ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டூரிசம் அப்படின்ற லெசன். இது வந்து செவன்த்து புக்கில் செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்குது, ஜியாகிரஃபி பார்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஸோ டூரிஸ்ட், ஸோ த வேர்ட் டூரிஸ்ட் எங்கேருந்து அவங்க வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு இங்கிலீஷ் வேர்ட் டூரியன் அப்படின்றதுல தான் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு ட்ராவலர் ஒரு இடத்த சுற்றி பார்க்கறதுக்காக போகிறது தான் வந்து டூரிஸ்ட்டு. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 24 hours மேலேயும் 1 இயர்க்குள்ளவும் வந்து அவங்களுடைய டூரிஸ்ட் டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து டூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன பர்பஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, த பர்பஸ் ஆஃப் ட்ராவல் மேபி ரிலீஜியஸ் ரிக்ரியேஷன் பிஸ்னஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல். ஸோ இதில் வந்து ஒரு பேசிக் காம்போனண்ட் ஆஃப் டூரிசம் அப்படின்னு இருக்குது. என்னது அப்படின்னா, பேசிக்கான காம்போனண்ட் வந்து ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். தி 3 main components ஆஃப் டூரிசம். ஸோ அது என்னது அப்படின்னா, அட்ராக்ஷன் அசசபிலிட்டி அமெண்டிட்டிஸ். ஸோ இது 3 தான் வந்து இட்ஸ் அ பேசிக் 3 components ஆஃப் டூரிசம். இதை வந்து சிம்பிளாக வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, A3 concept அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3A தான் வந்து இந்த A3 concept அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஏ அட்ராக்ஷன் அசசபிலிட்டி அமெனிட்டிஸ். ஸோ அட்ராக்ஷன் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஸோ அட்ராக்ஷனில் வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ அட்ராக்ஷன் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு பிளேஸுக்கு நம்ம ஏன் அந்த பிளேஸை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஈர்க்கிறது தான் வந்து அட்ராக்ஷன். ஸோ அது மாதிரி வந்து என்னென்ன மாதிரியான அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா, நேச்சுரல் அட்ராக்ஷன் கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னு 2 விதமாக இருக்குது. ஒன்று நேச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னும்போது மோஸ்ட்லி வந்து எது இருக்கும் அப்படின்னா, லேண்ட்ஸ்கேப். ஸோ ஒரு சில லேண்ட்ஸ்கேப்புங்களை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு புதுமையாக இருக்கும், அதை நம்ம வந்து வியூ பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். இல்லை சீஸ்கேப், பீச்சஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்னும்போது ஒரு சில ஏரியாவில் வந்து கொஞ்சம் ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த சில்னஸ் இருக்கிற ப்ளேஸ்க்கு போயிட்டு சுற்றி பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த அட்ராக்ஷன். இன்னொன்று வந்து கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்றது வந்து ஹிஸ்டாரிக்கல் அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ கல்ச்சுரல் அட்ராக்ஷன் அப்படின்னும்போது ஹிஸ்டாரிக் மொனமெண்ட் அப்படின்னும்போது வந்து ஒரு சில சம் ஹிஸ்டாரிக்கல் மெமரியஸ் பிளேஸ், லைக் தாஜ்மஹால் போய் சுற்றி பார்க்குறது, இல்லை குதுபினார் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான பிளேஸுங்களை போய் விசிட் பண்ணுறது தான் வந்து கல்ச்சுரல் அட்ராக்ஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் அட்ராக்ஷனில் வேறு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ சம் ஃபெஸ்டிவல்ஸும் வந்து இதுக்குள்ளே வரும். இதுக்கு அடுத்தது வந்து அசசபிலிட்டி. ஸோ அசசபிலிட்டி அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் காம்போனண்ட் அட்ராக்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு பிளேஸை வந்து நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னு அட்ராக்ட் ஆன பிறகு, அந்த பிளேஸை போய்ட்டு நம்ம எப்படி போய்ட்டு ரீச் ஆகிறது, ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸை வந்து நம்ம எப்படி போய்ட்டு ரீச் ஆகணும், அதுதான் வந்து அசசபிலிட்டி. அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அது வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ரோடாக இருக்கலாம், இல்லை ரயிலாக இருக்கலாம், இல்லை வாட்டர் ஏர். ஸோ இதுதான் வந்து அசசபிலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து அமெனிட்டிஸ். அமெனிட்டிஸ் அப்படின்னும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ஷன் ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பிளேஸை போய் ரீச் ஆகியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அக்காமடேஷன். ஸோ ஒரு டூரிஸ்ட் வந்து அங்கே தங்கிறதுக்கு தேவையான நீட்ஸ் என்னென்ன நீட்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் கஃபேஸ் அண்ட் அதர் ஸ்டேயிங் யூனிட்ஸ். இன்னொன்று ட்ராவல் ஆர்கனைசர். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவல் ஆர்கனைசரும்
டூர் ஆப்ரேட்டர்ஸு அண்டு ட்ராவல் ஏஜெண்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்து அது வந்து எல்லாமே வந்து ஒரு நியூ பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே விசிட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நோன் பர்சன் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சென்டர், பாஸ்போர்ட், விசா ஏஜென்சிஸ். சப்போஸ் நம்மளுடைய ட்ராவல் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னா, ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபாரின் மணி தேவை, அதே மாதிரி பாஸ்போர்ட் தேவை, விசா ஏஜென்சிஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து தேவையான ஒரு விஷயம். செக்டர் ரிலேட்டட் டு ட்ராவல் இன்சூரன்ஸ், சேஃப்டி, செக்யூரிட்டி, இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டூரிசம். டூரிசத்தில் அப்படி என்னென்னா டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் வந்து என்னென்னா, தி ஏன்ஷியன் டைம்ஸ் ட்ராவல் இஸ் ஏ ஃபேசினேஷன் ஃபார் மேன்கைண்ட். ஸோ ட்ராவல் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டூரிசம் கேன் பி டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர், யூட்டிலிட்டி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ரிலீஜியஸ் டூரிசம். ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னும்போது ரிலீஜியஸ் பீப்புள்ஸ் அவங்களுடைய டெம்பிளை போயிட்டு விசிட் பண்ணுறதுக்காக போகிற ஒரு டூரிசம். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி வந்து பிலிகிரிம்ஸ் எல்லாம் வந்து பாத யாத்திரை போவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் டூரிசம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், கல்ச்சுரல் டூரிசம்னாலும் ஒன்று தான், ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்னாலும் ஒன்று தான். கல்ச்சுரல் டூரிசம், ஹிஸ்டாரிக்கல் டூரிசத்தில் வந்து என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஹிஸ்டாரிக்கல் மெமரியஸான ஒரு பிளேஸுங்களை போய் சுற்றி பார்க்குறது, இல்லை கல்ச்சுரலாக நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸை போய் விசிட் பண்ணுறது, அந்த விஷயத்தை போய் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுதான் எக்கோ டூரிசம் அப்படின்னும்போது இந்த க்ரீனரி, ஃபாரஸ்ட் திங்ஸுங்களை வந்து போய் சர்ச் பண்ணி பார்க்குறது தான் வந்து எக்கோ டூரிசம். அட்வென்ச்சர் டூரிசம், ரிக்ரியேஷனல் டூரிசம், எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ரிலீஜியஸ் டூரிசம், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டைப் ஆஃப் டூரிசம் எது அப்படின்னா ரிலீஜியஸ் டூரிசம் தான். ஸோ பீப்புள் ட்ராவல் இண்டிவிஜுவலி ஆர் குரூப் ஆர் பிலிகிரிமேஜ். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸோ ரிலீஜியஸ் டூரிசம்னும் போது ஒரு சிலர் தனியாகவும் போவாங்க, ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் போவாங்க பிலிகிரிமேஜ். அவங்க எங்கே போவாங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் லொக்கேஷன் சச் ஆஸ் டெம்பிள், சர்ச், சர்ச்சஸ், மாஸ்க் போவாங்க. காசி, காசி வந்து இந்து டெம்பிள்ஸ் இருக்கிற இடம், வாரணாசி பை இந்துஸ் ஜெர்லிசம் எதுங்க இருக்குது அப்படின்னா கிறிஸ்டியன் பீப்புள்ஸ் போகிற ஒரு பிளேஸு. இன்னொன்று வந்து மெக்கா, அது வந்து முஸ்லீம் பீப்புள்ஸ் போகிற ஒரு புனித பிளேஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். ஹிஸ்டாரிக்கல் டூரிசம்னும்போது இட் ஃபோக்கஸ் ஆன் விசிட்டிங் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் லைக் அ மியூசியம், மொனமெண்ட், ஆர்கியாலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட், டெம்பிள் அண்ட் சோஹான். இதிலே வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் பிளேசஸ், தாஜ்மஹால் ஆஃப் இந்தியா, கம்போடியாவில் இருக்க ஆங்க்ரோவாட், அப்புறம் பிரமிட் ஆஃப் எகிப்டு. ஸோ இதெல்லாமே வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்கோ டூரிசம். எக்கோ டூரிசம் அப்படின்னும்போது என்னென்னலாம் வரும் அப்படின்னா, பிளான்ட் அண்ட் அனிமல் த்ரைவ் இன் அ நேச்சுரலி ப்ரிசர்வ் என்வாயன்மெண்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பிளானட்டு, அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாத்து வச்சிட்ருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டான ஒரு பிளேஸ் தான் வந்து எக்கோ டூரிசம். அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஆப்ரிக்கன் ஃபாரஸ்ட் சஃபாரி, ட்ரெக்கிங் இன் த ஸ்லாப்ஸ் ஆஃப் இமாலயாஸ். ஸோ இமாலயாஸ் அப்புறம் ஆப்ரிக்கன் பிளேஸ், அமேசான் காடு, இது எல்லாமே வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி அட்ராக்ஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் டூரிசம். ஸோ அட்வென்ச்சர் டூரிசம் என்னும்போது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ட்ராவல் டு ரிமோட் ஆர் எக்ஸாக்டிக் பிளேஸ் இன் ஆர்டர் டு டேக் பார்ட் இன் அ ஃபிசிக்கலி சேலஞ்சிங் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து ஒரு விதமான அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு சில பகுதிகளெலாம் வந்து ரொம்ப
ரிமோட் பிளேஸ், ரொம்ப ரிமோட் பிளேஸ் அப்படின்னா வந்து மக்களே அதிகமாக இல்லாத ஒரு பிளேஸு, நிறைய வந்து ட்ராவல் கூட இருக்காத ஒரு பிளேஸுங்களாக இருக்கும். அதெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்குற ஒரு ஒரு டூரிசம் அப்படின்னா அட்வென்ச்சர் டூரிசம். இல்லை ஒரு சில அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸும் இதில் வந்து சேர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை டைவ் இன் ஆஸ்திரேலியா, இதை வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள். ரெக்ரியேஷ்னல் டூரிசம், ஸோ ரெக்ரியேஷ்னல் டூரிசம்னும் போது இதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக எய்ம்ஸ் அட் என்ஜாய்மெண்ட். ஸோ எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போது நம்மளே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை கொஞ்சம் உற்சாகமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு போகிற டூரிசம் தான் ரெக்ரியேஷ்னல் டூரிசம். அம்யூஸ்மெண்ட், ப்ளஷர் ஆர் மெயின்லி ஃபார் தி ஃபன் ஆக்டிவிட்டீஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ், வாட்டர்ஃபால், ஹில் ஸ்டேஷன், பீச்சஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க், இதெல்லாமே ரெக்ரியேஷ்னல் டூரிசம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டூரிசம். ஸோ இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னும் போது டு கேதர் நாலேஜ் அபவுட் இன்டர்நேஷ்னல் கல்ச்சர் அண்டு கஸ்டம்ஸ். ஸோ இதில் வந்து என்ன விஷயம் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டூரிசம்னும் போது நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற பிளேஸுங்கள்லாம் சுற்றி பார்த்த பிறகு ஸோ இன்னும் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கணும், நிறைய வந்து அதர் கல்ச்சர்ஸு, அதர் கஸ்டம்ஸ், ஸோ அவங்களுடைய ட்ரெடிஷன்லாம் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸில் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து சம் ஃபார்மாலிட்டிஸ் வந்துருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் டு பி ஃபில்டு பை டூரிஸ்ட். என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும், வீசா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கரன்சி, ஃபாரின் கரன்சி கம்பல்சரி இருக்கணும். என்ன கண்ட்ரிக்கு நம்ம போகிறோமோ அந்த கண்ட்ரியோட கரன்சி நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஹேர் டிக்கெட், ட்ராவல் இன்சூரன்ஸ், அதர் இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து விசா. விசா வந்து ஒரு நாலு விதமான விசாஸ் இருக்குது. டூரிஸ்ட்டு விசா, ஸோ டூரிஸ்ட்டு வந்து ரெக்ரியேஷனல் சைட் சீயிங். ஸோ ஸ்டூடெண்ட் விசா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அவங்க ஹையர் எஜுகேஷனுக்காக, எம்ப்ளாய்மெண்ட் விசா, அப்புறம் மெடிக்கல் விசா. ஸோ மெடிக்கல் விசா பொறுத்த வரைக்கும் சப்போஸ் சம் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் இருக்கும், அதுக்காக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒரு விசா பேர் தான் மெடிக்கல் விசா. பேசிக் எலிமெண்ட் ஆஃப் டூரிசம் அட்ராக்ஷன். ஸோ வேறு என்னென்னலாம் வந்து பேசிக் எலிமெண்ட்டு, ஒன்று ப்ளசன்ட் வெதர். ஸோ ஒரு பிளேஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து எதது மூலமா நம்ம அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று அங்கனுடைய வெதர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற சீனிக் பியூட்டி நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் இல்லை கல்ச்சுரல் மொனமெண்ட் அதை பார்க்குறதுக்காகவும் நம்ம வந்து போகலாம். ஜியாகிராஃபிக்கல் காம்போனன்ட் ஆஃப் டூரிசம். ஸோ ஜியாகிராஃபிக்கல் அப்படின்னும்போது வந்து லேண்டை பற்றின விஷயந்தான். ஸோ லேண்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் வாட்டர், வெஜிடேஷன், கிளைமேட், அப்புறம் அனிமல் லைஃப், செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஜியாகிராஃபிக்கல் காம்போனன்ட் ஆஃப் டூரிசம். நெக்ஸ்ட்டு டூரிசம் அட்ராக்ஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் டூரிசம் எப்படியெல்லாம் அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ். ஸோ அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியா விசிட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் வர விஷயம் எது அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி வித் ஸ்பைசி ஃபுட் அண்டு கல்ச்சர். ஸோ நம்ம இந்தியாவில் தான் வந்து அதிகமாக ஸ்பைசியான சூப்பரான ஃபுட்டு கிடைக்கிற இடம் எதுனா நம்ம இந்தியா தான்.
அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு கல்ச்சரை நம்ம இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் விசிட்டர் ஃப்ரெண்ட்லி ட்ரெடிஷன் வித்து வேரிட் லைஃப் ஸ்டைல், கல்ச்சர், ஹெரிட்டேஜ், கலர்ஃபுல் ஃபேர் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அதர் கண்ட்ரி பீப்புள்ஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம், வேரிட் கிளைமேட், ரிச் ரிசோர்ஸ் ஃபார் எக்கோ அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம் ஆர் தி வெர்ஸ்டிலிட்டி அண்ட் ஸ்பெஷலிட்டி ஆஃப் இந்தியா. டெக்னாலஜிக்கல் பார்க் அண்ட் சயின்ஸ் மியூசியம், பிலிக்ரிமேஜ் சென்டர்ஸ் வித் வண்டர்ஃபுல் ஆர்ட் ஆர்கிடெக்சர் ஆர் ஆடட் அட்வான்டேஜஸ் ஃபார் தி டூரிஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் யோகா, ஆயுர்வேதா, நேச்சுரல் ரெமிடியல், ஹெல்த் ரிசோர்ட் அட்ராக்ட் டூரிஸ்ட் ஃபார் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கிற அட்ராக்ஷன் ஆஃப் டூரிசம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ் டூரிசம். ஸோ ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னும்போது என்னென்ன இருக்கும், இந்தியா பீயிங் எ மல்டி கல்ச்சரல் கண்ட்ரி, ஸோ நம்ம இந்தியாவில் தான் வந்து மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, இந்துஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, ஜைனிஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது நம்ம இந்தியா வந்து மல்டி ரிலீஜியஸ் கண்ட்ரி அப்படின்றாங்க. மோஸ்ட் ஃபேமஸ் ரிலீஜியஸ் ஸ்பாட் ஆஃப் இந்தியா எது அப்படின்னா ராமேஸ்வரம், காஞ்சிபுரம், வாரணாசி, சரநாத், வைஷ்ணவ தேவி டெம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேஸுங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீனிக் அட்ராக்ஷன் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் டூரிசம். ஸோ கம்பல்சரி இது வந்து நம்ம சொல்லியாகணும். என்னது அப்படின்னா சீனிக் அட்ராக்ஷன், அது எது எதெல்லாம் வரும் அப்படின்னா மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயின்ஸ் அப்படின்னாலே வந்து மோஸ்ட்லி பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லேக்ஸு, வாட்டர் ஃபால்ஸ், மோஸ்ட்லி சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்பவே வந்து அட்ராக்ட் ஆகிற ஒரு பிளேஸ் எதுனா வாட்டர் ஃபால், கிளாஷியர், ஃபாரஸ்ட், டெசர்ட். இந்தியா இஸ் பிளஸ்டு வித் நேச்சர் அண்ட் கிஃப்டட் வித் இம்மென்ஸ் அண்ட் பியூட்டி ஃப்ரம் ரோலிங் ஹில்ஸ் டு டீப் வேலி அண்ட் ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின் டு லாஷ் கிரீன் கார்பெட் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸோ ஹில் ஸ்டேஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி ஹிமாலயன் பிளேஸில் தான் இருக்குது. மவுண்டெயின் ரேஞ்சஸ் அண்ட் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் த ஹிமாலயஸ் தட் லை இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் தி ஹிமாலயன் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா ஆர் லொக்கேட்டட் இன் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், அருணாச்சல் பிரதேஷ், நாகங்கால், மேகாலயா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா. ஸோ இது எல்லாமே வந்து ஹில் ஸ்டேஷன் அதிகமாக இருக்கிற பிளேஸ் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கடுத்தது த பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிற சம் பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன். ஸோ கொடைக்கானல், ஊட்டி, இது எல்லாமே வந்து நிறைய தெரிஞ்ச விஷயந்தான். குல்மனார், டார்ஜிலிங், மூணார், இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இன் இந்தியா. ஸோ வாட்டர் ஃபால்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அஞ்சு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுனா தலையார் வாட்டர் ஃபால்ஸ், ஜாக் வாட்டர் ஃபால்ஸ், நாகவல்லி வாட்டர் ஃபால்ஸ், தலக்கோனா வாட்டர் ஃபால்ஸ், ஆத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சேஞ்சுரிஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ் தான். ஸோ வைல்ட் லைஃப், ஸோ பறவைகள் சரணாலயம், மிருகங்கள் சரணாலயம்லாம் எங்கெங்கே இருக்குது.
ஸோ ஃபஸ்ட் வந்து வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் இன் இந்தியாவில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் எது அப்படின்னா முதுமலை வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. ஸோ இங்கே தான் வந்து அதிகமாக எலிஃபண்ட்டு, டைகரு, டீர், பேசன் இதெல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் தெரிய இருக்கிற ஒரு பிளேஸு. அதுக்கடுத்து வந்து கீர் நேஷ்னல் பார்க். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ். ஸோ மற்றது இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் தான். இது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப நோட்டபிளான ஒரு பிளேஸுங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில். இங்கே தான் அதிகமாக வந்து லைன்ஸ் கிடைக்கிற இடம், சிங்கங்க அதிகமாக வாழ்ந்துட்டுருக்குற ஒரு பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்ன்னும் போது வந்து கூந்தன்குளம், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி தமிழ்நாட்டில். ஸோ மற்றது எல்லாமும் இம்பார்ட்டன்ஸ் தான். ரொம்பவே நோட்டபிளான ஒரு பிளேஸ், தெரிஞ்ச பிளேஸ் அப்படின்னா கூந்தன்குளம் தான். ஸோ இந்த கூந்தன்குளம் பிளேஸில் தான் வந்து அதிகமாக பேர்ட்ஸ் இங்கே இருக்கிற இடம். ஸோ இப்போவும் வந்து இந்த பிளேஸில் வந்து பட்டாசு கூட வெடிக்க மாட்டாங்களாம், ஏன்னா அந்த பேர்ட்ஸுங்க வந்து பயப்படாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கடுத்தது வந்து பீச்சஸ். ஸோ பீச்சஸ் என்னும்போது தனுஷ்கொடி, வாரங்கால் பீச்சு, தார்கலா பீச், ஓஎம் பீச், ஸோ இந்த மாதிரி மரியரி பீச். ஸோ இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்குது போல் தமிழ்நாட்டில். அதுக்கடுத்தது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆகிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேஸுங்க எது எது அப்படின்னா, ஸோ மோஸ்ட்லி வந்து ரிலீஜியஸ் பிளேஸ், ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் சென்டர், அதுக்கப்புறம் பீச்சு, ஹில் ஸ்டேஷன், வாட்டர் ஃபால், லைஃப், வைல்ட் லைஃப், ஆர்ட், கல்ச்சர், ஆர்கிடெக்சர், கிராஃப்ட், ஹெரிட்டேஜ் மொனுமெண்ட் எக்ஸெட்ரா. அதுக்கடுத்தது வந்து ரிலீஜியஸ் டூரிசம். ஸோ ரிலீஜியஸ் டூரிசம் அப்படின்னும்போது அதிகமாக எப்படின்னு நம்ம பார்த்தது தான் ரிலீஜியஸ் டூரிசம். ஸோ எதுக்காக போகிறாங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்புக்காக போகிறது. அப்படி என்னென்ன மாதிரியான ரிலீஜியஸ் டூருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் பிக் டெம்பிள், மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், ராமேஸ்வரம், அப்புறம் டெம்பிள் ஆஃப் காஞ்சிபுரம், நெக்ஸ்ட் வந்து வேளாங்கண்ணி மாதா சர்ச், நாகூர் தர்கா. ஸோ இது எல்லாமே வந்து ரிலீஜியஸ் டூருக்கு ஒரு ஏற்ற ஒரு பிளேஸ்னால் இது தான். நெக்ஸ்ட் வந்து ஹில் ஸ்டேஷன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அதிகமான ஒரு பிளேஸ் எது அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற பிளேஸுங்க தான். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இன்னு தமிழ்நாடு. ஸோ நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கொண்டே, இதில் வந்து எதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஃபேக்சுவல் டேட்டாஸ் தான். பேர்ட்ஸ் சென்ச்சுரிஸ் இன் தமிழ்நாடு, இதில் வந்து வேடந்தாங்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேடந்தாங்கல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸ் தான், காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீச்சஸ், கோவலன் பீச் இன் காஞ்சிபுரம், மெரினா பீச் இன் சென்னை. ஸோ இருக்கிறதுலே வந்து மெரினா பீச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட்டு அர்பன் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது அப்படின்னா என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் ஆஃப் டூரிசம். ஸோ இந்த என்வாயன்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான இம்பேக்ட்டு வந்து டூரிஸ்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ பாசிட்டிவில் என்னென்னா இருக்குது அப்படின்னா டைரக்ட் ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன், இன்னொன்று கான்ட்ரிபியூஷன் டு கவர்மெண்ட் ரெவின்யூஸ். ஸோ ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் மூலிமா வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து இந்த என்வாயன்மெண்டில் கிடைக்குது. இன்னொன்று வந்து கான்ட்ரிபியூஷன் டு கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு
என்னென்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா ரெவின்யூ. ஸோ ரெவின்யூன்னும்போது இந்த டேக்ஸு, இந்த பணம் மூலயமா கிடைக்கிறது. இம்ப்ரூவ்டு என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு பிளானிங், இன்க்ரீஸிங் என்வாயன்மெண்டல் அவேர்னஸ். ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு பிளேஸை போய் விசிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற என்வாயன்மெண்டல் அவேர்னஸை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஸோ நெகட்டிவாக என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டீப்ளான்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், ஒன்று வாட்டர் ரிசோர்ஸ், லோக்கல் ரிசோர்ஸ், லேண்ட் டீக்ரிடேஷன், பொல்யூஷன். ஸோ பொல்யூஷன் அப்படின்னும்போது ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். சாலிட் வேஸ்டேஜ், லிட்டரிங், சீவேஜ், டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஆல்டர்னேஷன் ஆஃப் எக்கோ டூரிசம், ஏர், வாட்டர், சாயில். ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதோட வந்து நம்ம இந்த நெக்ஸ்ட் லெசன் என்ன இருக்குது அப்படின்னா, மீடியா அண்டு டெமோக்ரஸி. ஸோ நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது மீடியா அண்டு டெமோக்ரஸி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.